வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்ம அன்பர் அவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க. இந்த தடவை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுச்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. என்னோடய பேர் சிவசங்கரன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் கடந்த 2012 இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். குருநாதர் ஆசியில் வந்து நான் முன் செய்த பொண்ணு ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் இங்கே வர வச்சது. ஏன்னா இங்கே வரதுக்கு முன்னாடி நான் எந்த புண்ணியமே செய்யலை. நான் பாவம் மட்டும்தான் முன்னாடி செஞ்சுருக்கேன். நான் புண்ணியம் செஞ்சு இங்கே வரல. போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு வர வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா நான் பிறவியிலேருந்து கஷ்டப்பட்டு செஞ்ச பாவத்தின் காலமாக பல துன்பங்களை வாழ்க்கையில் இழந்திருக்கேன். பெற்றோர்களை இழந்திருக்கேன், நல்ல உறவுகளை இழந்திருக்கேன், அன்பர்களை இழந்திருக்கேன், பொருளாதார ரீதியில் வறுமையில் கஷ்டப்பட்டிருக்கேன். சாப்பாடுக்கே வழி இல்லாமல் வெளியில எல்லாம் போய் கோயில் எல்லாம் படுத்து இருந்துருக்கேன். சாப்பாடு வழி இல்லாமல் போய் இருக்க இடம் இல்லாமலாம் போய் இருந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இங்கே குருநாட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னென்ன இழந்தனோ அவ்வளவுமே திரும்ப கிடைக்கப்பட்டது. நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க, நல்ல மனம் கிடைச்சது, நல்ல கருணை கிடைச்சது, எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. என்ன ஏற்பட்டது அன்னதானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கிடச்சது. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆன்மீகங்களை நான் பயணிச்சிருக்கேன். ஆனால் எதுவுமே எனக்கு சரியான ஒரு உதவிக்கிற நீட்டில் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னை உணரக்கூடிய வாய்ப்பு முதல்ல கிடச்சிது. நான் வந்து எவ்வளோ தப்பு பண்ணுறேன், என்னென்ன கோவப்படுறேன் அப்படின்னு என்னை தானே அறியக்கூடிய வாய்ப்பு இங்கே மட்டும்தான் கிடைக்கும். தன்னை அறிதல் தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா ஆன்ம ஈகம். ஈகம்னா அறிதல், ஆன்மாவே அறிதல். நம்ம ஆன்மா எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறோமா, நம்ம அசுத்தத்தை பின்பற்றுறோமாங்கிறத அறியிறது தான் ஆன்மீகம். அந்த அறியக்கூடிய வாய்ப்பு இங்கே குருநாதர் வந்து சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் தான் கிடச்சிது. அந்த அறியணும்னாலுமே வந்து தன்னை அறியணும்னா ஐயாவோட உபதேசங்களை கெட்டவங்க தான் வச்சுங்க. வந்தவுடனே ஐயாவை பார்த்த உடனேலாம் வந்து தன்னை அறியணும்லாம் யாரும் தோணாது. குருநாதரோட உபதேசங்களை கேட்கணும். குருநாதரங்களோட உபதேசங்கிறது சாதாரண இது ஏதோ பேசினாங்க கேட்குறது கிடையாது. அது பயங்கரமான ஒரு குரு தீட்சை. குரு தீட்சை அப்படின்னா நம்ம ஏதோ ஒருத்தர் போய் பார்த்தா அவர் வந்து நமக்கு மந்திரம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னால் தான் குரு தீட்சை அப்படின்னு நினைக்கக்கூடியது ஒரு தவறான ஒரு கருத்து. குருநாதர்கிட்ட வந்து எப்படி நம்ம வாழணும், எப்படி நம்ம தன்னை கடத்திறணும், எப்படி தன்னை அறியணும், எப்படி வந்து தன் கடவுளாக மாறணும்னு நமக்கு சொல்லி கொடுத்த அதுதான் உபதேசம். அந்த குருகுலம், அதாவது குருகுலத்து குருகுலம்ங்கிறது இந்த காலத்தில் வந்து கிடையாது. ஆனால் அந்த குருகுலம்ங்கிறது குருநாதர் உபதேசத்தை கேட்டால் நம்ம வீட்டில் உட்காந்தே குருகுலத்தை நம்மளே பின்பற்றலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இங்கே குருநாதர்கிட்ட வந்து கிடச்சிது. அப்படி குருநாதர் உபதேசத்தை கேட்டு 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 குருநாதரோட உபதேசம் தான் வந்து ஞானத்திருவடின் நூலகங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஞானத்திருவடி நூலில் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிற விருப்பம் எனக்கு. அதன்படி அந்த ஞானத்திருவடி நூலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தொண்டு செய்ய ஆரம்பித்தேன். அந்த தொண்டு செய்யும் பலனாக நானும் அதை தினசரி படிக்க ஆரம்பித்தேன். குருநாதர் உபதேசங்களை கேட்க 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 எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியும் மட்டும் இல்லாமல் என்னோடய பிரச்சனைகளுக்கு நேற்று முதற்கொண்டு ஒரு சின்ன பிரச்சனை ஐயாவோட ஸ்பீச்சை போய் கேட்டு தனியாக போய் உட்காந்து கேட்க ஆரம்பித்தேன். நேற்று பிரச்சனைக்கு எனக்கு தனியாக அவர் பதில் சொன்னார். அப்போ இன்றைக்கி பிரச்சனைக்கு என்னென்னா போய் நம்ம அம்மா அப்பாட்ட போய் கேட்பேன், அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்னமா செய்யணும். அப்போலாம் கேட்க தேவையில்லை. குருநாதரோட உபதேசத்தை போட்டு கேட்டாலே போதும், உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் 100% நான் அனுபவிச்சுட்டு வரேன். அப்படி குருநாதரோட உபதேசத்தை கேட்டாலே அதுவே பெரிய தீட்சை. இந்த தீட்சை கிடைச்சாதான் நம்ம வந்து ஜென்மத்தை கடத்தி ஏற முடியும், நம்ம ஞானம் பெற முடியும், நம்ம கடவுளாக மாற முடியும். குரு தீட்சை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ குரு தீட்சை பெறணும்னா நேராக பார்த்தாலோ பரிச தீட்சை தொட்டு தீட்சை விட்டாலோ பேசுகிறத கேட்டாலே தீட்சை. இப்படி பேசுகிறத கேட்குறதே தீட்சைங்கிற அடிப்படையில் நான் வந்து இங்கே ஓங்காரக்குடியிலோட மண்ணை நான் மிதித்தேன். அப்படி மிதித்தது அடிப்படையில் ஞானத்திருவடி நூலை தொட்டதுனால இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் குருநாதர் தான் கடவுள். வேறு எதை பற்றியுமே நான் வந்து யோசிக்கக்கூடிய அளவோ வேறு கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்ணும், அங்கே போனால் தான் சாமியை பார்க்க முடியும் அந்த எண்ணங்கள் எனக்கு எதுவுமே சுத்தமாக அறவே கிடையாது. குருநாதரை பார்த்தா தான் எனக்கு கடவுள், கடவுளை பார்த்த சுகம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி, எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி எல்லாமே குருநாதரை பார்த்தா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். என்ன உலகத்தை எத்தனை கோடி முன்னாடி எனக்கு கொண்டு வந்து வச்சாலும் அந்த ஆத்ம திருப்தி கிடைக்காது. இன்னும் அன்னதானம் பண்ணணும், குருநாதரை பார்க்கணும். அன்னதானம் பண்ணும்போதும் குருநாதரை வந்து வாங்குற மாதிரி தான் நினைப்பேன். குருநாதரே வந்து எனக்காக வந்து மனிதர்கள் அனுப்பிச்சு விட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு தான் நினைப்பேன் ஒழியா. அப்போ எனக்கு அப்போ ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இங்கே நேரடியாக வந்து குருநாதரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அப்போ குருநாதரை சந்தித்தாதான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் கிடைக்கும். குருவின் அடிப்பணிந்து கூடுவதல்லாக்கு அருபமாக நிற்கும் சிவம்னு சொல்லிக்கான். அப்போ குருவை வணங்கினாதான் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்குங்கிறதா. நான் வந்து அதை மட்டுமே தாரக மந்திரமாக எடுத்து அதன் அடிப்படையில் குருநாதரை வணங்கினேன். குருநாதரை இங்கே வந்து தான் வணங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட செயல் தூய்மை இருந்துச்சுன்னா, நம்மளோட எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால், நம்ம வீட்டில் உட்காந்து பக்தி செலுத்தும் போது நம்ம முன்னாடி தோன்றுவாங்க. அந்த தோன்றக்கூடிய அளவுக்கு நம்ம பக்குவம் பெற வரைக்கும் நம்ம குருநாதரை நேரடி தரிசனம் பெற்று தான் ஆகணும். நம்ம நம்மளோட நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம கோபத்தினாலையும் சில செயல்களாலையும் வஞ்சனையினாலையும் நம்மளோட எதிர்சக்தி நம்மளோட நெகட்டிவ் சக்தி ஃபுல்லாக நம்ம லாக் பண்ணணும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. இப்போ ஒரு பாசம் என்னால் கொஞ்சம் வேலை பழனால வர முடியல. அப்படியே பயங்கரமான பிரச்சனைகள், லாக்கு பணம் வருமானம் இல்லை,
தொழில் லாக்காயிருச்சு, வீட்டில் நிம்மதி இல்லை, ஒரு உடல் நலம் சரியில்லை, எல்லாமே ஒரு மாதம் வராதுக்கு என்னோடய செயல்வினை முன் செய்த பாவம் பாவ வினைகள் என்னை சூழ்ந்து என்னை அப்படியே லாக் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இங்கே வந்தோடனே அப்படியே ரிலீஸ் ஆகிட்டேன். நீ நாளைக்கு போய் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், என்ன ஐயா என் கூட வந்து பார்த்துக்குவார். அந்த தனி தைரியமும் நம்பிக்கையும் எனக்கு ஆசீர்வாதமும் கொடுத்து என்னை வழி நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் வந்து குருநாதரை அனுசரித்தா மட்டும்தான் வாழவே முடியுங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அப்போ குருநாத திருவடி தான் முக்கியம் அப்படிங்கிறத நான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் உணர்த்துறேன். அப்படிப்பட்ட குருநாதர் இந்த உலகத்தில் இந்த நம்ம மனிதர்களாக வாழக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு உண்மை குருநாதர் தன்னை அதாவது முழுநிலை அடைஞ்சு தன்னை கடத்தேற்றி கடவுளாகவே மாறி இங்கே நமக்கு சாதக மாதிரியே ஒரு பெரிய ஒளி. அந்த பெரிய ஒளியை நம்மளால அந்த கனவுல கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பாவிகள் நம்ம அப்படி. ஆனால் நமக்கு வந்து அந்த நம்மளோட இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு மனிதனாகவே உட்கார்ந்து நமக்கு தாய் தகப்பை மாதிரியே இருந்து நம்ம கூடவே இருந்து நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்து நம்மளை வழி நடத்தி ஒவ்வொரு செயல்கள்லையும் ஐயா நான் அதை செய்யவா ஆசை உண்டு, ஐயா நான் எனக்கு வேலை வருமானமே இல்லை நல்லா ஆசை உண்டியா, இதெல்லாம் நமக்கு தைரியம் கொடுத்து அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம கூடவே இருந்து வழி நடத்தி நம்மளோட செயல்பாடுகள் எல்லாம் வெற்றி காண வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு மனிதராகவும் கடவுளாகவும் ஒரு ஞானையாகவும் குருவாகவும் இருக்கக்கூடிய அவரை சந்திக்கக்கு அவ்வளோ பேர் வந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். அதுதான் என்னோடய விருப்பம். என்னால் வந்து போய் இன்றைக்கி வந்து எல்லாம் என்னோடய வேலை பழகிருந்தாலும் ஒவ்வொரு மக்களுடைய போய் தனிப்பட்ட முறையில் போய் இங்கே வந்து பாருங்கள், ஓங்காரக்குடிலுக்கு வாங்க, எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க, எனக்கு கிடைச்ச மாதிரி முன்னேற்றங்கள் நீங்களும் அனுபவிங்கன்னு சொல்லி சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கூடிய முடியல, அவங்களோட சூழல் வந்து முடியல. இப்படி இவ்வளோ நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு கூட அவங்கள்ட்ட கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி நான் இந்த டிவி மூலயமா அரங்க டிவி மூலயமா நான் வந்து இந்த இதை வந்து எல்லாத்தையும் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ வேலை சூழ்நிலை இருந்தாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்னதானத்துக்கு இங்கே பங்களித்து குருநாதர்கிட்ட வந்து திருவடியில் வணங்கி உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மாட்ட போய் எப்படி சொல்வீங்களோ, எப்படி அழுது பேசுவீங்களோ, எப்படி விரும்பி கேட்பீங்களோ, எப்படி பேசுவீங்களோ, அது மாதிரி பேசணும், அது மாதிரி கேட்கணும். கேட்டிங்கன்னா ஐயா சத்தியமாக உங்களுக்கு கூட இந்த ஆசீர்வாதம் இருப்பாரு. மற்ற இடத்துல மாதிரி உங்களுக்கு இங்கே எங்கே சீசன் கிடையாது, இந்த பாதையில் வரணும், இந்த பாதையில் வரக்கூடாது, இங்கே யார் என்னென்னா இங்கே கேள்வி கேட்பாடு கிடையாது. உங்கள் வீடு மாதிரி வரலாம், நீங்கள் ஐயாட்ட பேசலாம், நேரடியாக கேட்கலாம். கேட்டு ஐயாட்ட உங்கள் மனக்குறைபாடுகள் எல்லாம் ஐயாட்ட நீங்கள் நேரடியாக சொன்னீங்கன்னா உடனே பதில் சொல்ல ஆசி கொடுப்பார். முருகான்னு சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். அதை அந்த வார்த்தைக்கோட சக்தியோட அர்த்தத்தை வந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால் சொல்கிறேன், எதை போனால் முருகான்னு சொன்னார் அவ்வளோதான், சாக்லேட் கொடுத்தாங்க அந்த மாதிரி யாருமே நினச்சிடாதீங்க. இதை அந்த முருகான்னு சொல்லுன்னு சொல்லிட்டாருனாலே வெற்றி. நீங்கள் போய் ஒரு கேள்வி கேட்டு சைவமாக அசைவமானு கேட்குறாருன்னா உங்களுக்கு வினை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். போய் முருகான்னு சொல்லுப்பா அப்படின்னா உனக்கு வெற்றின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நான் வந்து அந்த சூட்சமத்தை அறிஞ்சு அதன்படி நான் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லா மக்களுமே வந்து குருநாதத்தினுடைய வணங்கி பாழணும். அதே மாதிரி எல்லாத்தையும் சைவத்தை கடைப்பிடிக்கணும். நம்மளோட இனிமேல் உன் செய்த பாவம் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வச்சுன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். இது இனிமேல் எனக்கு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு காரணம் வந்தேன்னா நான் அசைவம் சாப்பிடாமல் சைவத்தை கடைப்பிடிக்கிறது தான். இனிமேல் மேற்கொண்டு பாவம் பயங்கரமாக சூழாமல் இருக்க காரணம் முன் செய்த விடையும் மட்டும் தான் தாக்குது தெரியும். நான் பாவம் இன்னிப்பும் பாவம் செஞ்சுருக்கேன், என்னை தாக்கு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து பாவத்தின் தன்மையை அறிஞ்சிட்டேன். புண்ணியம் தான் செய்யணுங்கிற அளவுக்கு அந்த சிறப்பறிவை குருநாதர் கொடுத்தாரு. அதனால் முன் செய்த வினை தான் நம்மளை தாக்கும். அதுக்கு அஞ்சாமல் நம்ம வந்து புண்ணிய பலத்தை தேடிக்கிட்டு சைவத்தை கடைப்பிடிச்சி அன்னதானம் பண்ணி எல்லா மக்கள்கிட்டையும் அன்பாக இருந்து கருணையோடு வந்து உறவினர்கிட்ட கூட பிறந்தவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே நம்ம வந்து எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் பகை இல்லாமல் சந்தோஷமாக நம்ம எவ்வளோ கோபம் இருந்தாலும் இறங்கி போய் நம்ம அவங்ககிட்ட பேசி அந்த ஒரு மனப்பக்கம் வர்றதுக்கே முடியாது. அது ஓங்காரக்குடியில் வந்தால் மட்டும்தான் முடியும். எந்த ஒரு பகை இல்லாமல் இருக்கணுங்கிற எண்ணம் ஓங்காரக்குடியில் வந்தால் மட்டும்தான் வரும். ஏன்னா குருநாதர் முகத்தில் சொன்னது வெளிப்பகையை அகற்றணும்னு தான் அதையாக சொல்லிக்காது. உள்பகையும் காமமும் கோபமும் உன்னால் அகற்ற முடியாதப்பா. வெளிப்பகை நீ அகற்றால் உள்பகை அகற்றக்கூடிய வழியை நாங்கள் காட்ட முடியும். அதை பகை நாங்கள் இன்னால் வெல்ல முடியாது. எங்கள் திருவடி வணங்கு நாங்கள் வெல்றோன்னு சொல்லி குருநாதர் அடித்து ஆணித்தரமாக சொல்லிக்காங்க. அப்போ வெளிப்பகை இருக்கக்கூடாது. யார்ட்டையுமே கோபம் வரும். மனிதனோட இயல்பு கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தை வந்து பகையாக இருக்கக்கூடாது. பழிவாங்க என்ன வந்துடக்கூடாது. அந்த கோபத்தை உடனடியாக முடிச்சிடணும். மன்னிச்சுக்கன்னு கேட்டணும். எதை கோபமாக தெரியாமல் பேசிட்டேன், இந்த மன்னிச்சுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு அறிவு இங்கே ஓங்காரக்குடியில் வந்தால் மட்டும்தான் வர முடியாது. வேறு எந்த ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போனாலும் வராது, எந்த ஒரு குருநாட்டை போய் நின்றாலும் வராது, எத்தனை யோகம் பண்ணாலும் வராது. இங்கே வந்தால் மட்டும்தான் அந்த எண்ணங்கள் ஏற்படும். நம்ம இது கோபமாக பேசிட்டோமே, நம்ம மனசு எவ்வளோ பாடுபடும், அந்த பாவத்தை மறுபடியும் நம்ம சேர்க்கணுமா, ஐயா நான் மன்னிச்சிருங்க நான் ஏதோ கோபத்தில் நேற்று பேசிட்டேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவு இங்கே வந்தால் மட்டும்தான் வரும். அப்படி கோபம் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. கோபம் தான் பகைக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த பகையாக இருக்கணும், கோபத்தை இருக்கணும்னா குருநாதர்கிட்ட வந்து வணங்கிக்கிட்டே இருக்கணும். குருநாதர் உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் பக்குவப்பட முடியும். நம்மளோட அறிவாலையெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. சமைக்கிற சாப்பாடில் ஒரு உப்பு கூட போகுது. காரணம் என்ன? அறிவு இருந்தால் அங்கே சரியாக செயல்பட முடியல.
அப்போ நம்மளோட அறிவுனால வந்து செயல்பாடு சரியாக அறிவு எல்லாமே சரியாக இருந்தால் கூட செயல்பாடு சரியாக இருக்காது. அது மாதிரி எல்லா விஷயங்களையும் இருக்கும். அப்போ நம்மளோட அறிவு என்ன தான் இருந்தாலும் குருநாதரோட ஆசி இருந்தால் தான் செயல்பாடும் சரியாக இருக்கும், அங்கே விளைவுகளும் சரியாக இருக்கும், நம்மளும் பக்குவம் முடியலாம், நம்மளும் ஜென்மத்தை கிடைத்திடலாம், நம்ம எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாகவும் எல்லாத்துக்கும் அன்பு காட்டக்கூடிய கடவுளாகவே மாறக்கூடிய அளவுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும்னா அது இங்கே ஓங்காரக்குடியில் வந்தால் மட்டும்தான் முடியும். அது அரிய வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ காலம் கிடைக்கும்னா சொல்ல முடியாது. இங்கே வந்து குருநாதர் வந்து மீண்டும் இளமையாக போய் நம்ம எல்லாத்துக்கும் ஆசி கொடுக்குறதா வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட செயல்பாடுகள்லாம் என்ன மாதிரி வேகமாக போகுங்கிறது நமக்கு தெரியாது. அன்னைக்கு பிற்காலத்தில் வந்து நம்ம நின்று இங்கே வந்து வரிசை லேட்டாக வந்து அதிகமான கூட்டங்களில் வந்து நின்று நம்ம பின்தங்கி இருக்கிறதுலாம் முடியாது. இப்போவே சீக்கிரம் வந்து குருநாட்டை ஆசீர் வாங்கி நம்மளை பக்குவப்படுத்தி சீக்கிரமாக கடைத்து இருக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாரும் பின்பற்றணும் மக்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எவ்வளோ நேரம் நம்ம அன்பர் அவரோட அனுபவத்தை இவ்வளோ எளிமையாக சொல்லிட்டார். அவரோட அனுபவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம குருநாதரை வணங்கினால இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம அவரோட அனுபவத்தின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க.